ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நேற்று சேலஞ்சில் வந்து நான் எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன்னு நீங்கள் எல்லாருமே ஆர்வமாகவே காத்துக்கிட்டு இருப்பீங்க. நானும் உங்களுக்காண்டியே நேற்று ஃபுல்லாகவே எப்படியாச்சும் நம்ம சேலஞ்ச் பண்ணியிருக்கோம், 20 ப்ளவுஸ் தைக்கணும்னு. எப்படியாச்சும் நம்மளும் தச்ச ஆகணும்னு நானும் உங்களுக்காண்டியே நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணினேன். ஆனால் எப்போதுமே டெய்லியுமே 20 ப்ளவுஸ் தைப்போம்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அர்ஜெண்ட்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி 20 என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் 20 வந்து நான் தச்சதே கிடையாது. இந்த டைம் சரி உங்கள்ட்ட சேலஞ்ச் பண்ணிட்டேன், நம்மளால் முடியுமா அப்படிங்கிற யோசித்து சரி முடிஞ்சிச்சுன்னா தப்போம், முடியலாட்டினா நம்ம தச்ச அளவுக்கு தப்போம் அப்படின்ட்டு ஒரு சவால் தாங்க உங்கள்கிட்ட விட்டேன். ஆனால் உண்மையாலுமே நேற்று வந்து நான் தச்சு முடிச்சிட்டேன். இப்போ ஆனால் இதே அளவுக்கே நம்மளால 20 ப்ளவுஸுமே டெய்லியுமே தைக்க முடியாது, உடம்புக்கும் கொஞ்சம் கெடுதலும் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஜென்ஸ் டெய்லர்னால் தச்சு முடிச்சுருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து வெளி வேலைகள் மட்டும்தான் இருக்கும், வீட்டு வேலை கிடையாது. ஆனால் பெண்கள்னால அப்படி கிடையாது, வீட்டு வேலையும் பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும், பசங்களையும் பார்க்கணும், எல்லா வேலையுமே இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த டெய்லரிங்லேயே உட்காந்து நம்ம தைக்கணும். இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இத்தனை ப்ளவுஸையும் முடித்தது நேற்றுக்குள்ளே நான் பட்டப்பாடு எனக்கு பெரும்பாடாயிருச்சு. என்ன பண்ணுறதுன்ட்டு நேற்று கொஞ்சம் வந்து சாப்பாடெல்லாம் சிம்பிளான சாப்பாடே செஞ்சு முடிச்சாச்சு. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தக்கன்மே அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேற்று பார்த்தீங்கன்னா இத்தனைக்கு லேட்டாக காலையில் 9 மணிக்கு தான் தைக்கவே ஆரம்பித்தேன். அப்புறம் எப்போதும் போல் நான் ஒரு சில ஜாக்கெட்டு வந்து அரை மணி நேரத்துலேயே தைச்சிட்டேன், ஒரு சில ஜாக்கெட் பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரம் வந்துச்சு. டிசைன் ஜாக்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ராவே இழுத்துருச்சு. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இப்போ தாங்க நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். இது பாருங்கள், கொஞ்சம் கழுத்து வந்து அகலமாக இருக்குது. சரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள நெக் அளவுக்கு தச்சுக்கலாம்னு இப்போதேன் தச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் சேலஞ்ச் படி 20 ப்ளவுஸுமே நான் தச்சு முடிச்சுட்டேங்க. பார்த்தீங்கன்னா என்னால் அந்த 20 ப்ளவுஸுமே தைக்கவே முடியலைங்க. நேற்று ஒரு 12 ப்ளவுஸ் தைச்சு முடிச்சுட்டே பயங்கரமான ஒரு உடம்பு வலி, கை வலி, கால் வலி. நே எப்போதுமே எனக்கு பார்த்தீங்கன்னா தலையே வலிச்சதே கிடையாது, தலைவலியும் நேற்று பார்த்தீங்கன்னா தலைவலியும் வந்துருச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தைல பாட்டில் தேடி கண்டுபிடிச்சி அந்த தலையில் தடவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவலி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ வாங்க நான் வந்து 20 ப்ளவுஸை வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நேற்று வந்து கட்டிங் பண்ணாம அந்த வீடியோக்கள்ல நேத்து காமிச்சேன்ல பிளவுஸ்ல, அதுல வந்து நான் காமிச்ச பிளவுஸ் வந்து கொஞ்சம் தச்சிருக்க மாட்டேன். அவங்க வந்து திடீர்னு போன் பண்ணி எங்களுக்கு கார்த்திகைக்கு வேணா, கார்த்திகைக்கே வேணும் சொல்லி கேட்டிருந்தோம். இப்ப கார்த்திகைக்கு வேணா 2 நாள் கழிச்சு நாங்க வாங்கிக்கிறோம். நீங்க வேற ஏதாச்சும் அர்ஜென்ட் பிளவுஸ் இருந்துச்சுன்னா எங்க ஜாக்கெட்டுக்கு பதிலாக வேற பிளவுஸை வந்து நீங்க தச்சிருங்க அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொல்லிட்டாங்க. நல்ல வேலை, அதனால நம்ம வந்து அர்ஜென்ட விட்டு அர்ஜென்ட் பிளவுஸை தச்சுட்டு அர்ஜென்ட் இல்லாத கூட ஒதுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மற்ற கஸ்டமருக்கு வந்து நம்ம சூப்பராகவே தச்சு முடிச்சிருவோம். ஒரு சில பேர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சில பேர் வந்து நம்ம தச்சு வச்சுட்டோம்னா நம்ம எதிர்பார்க்குற டயத்தில் அந்த கஸ்டமர் வந்து வந்து வாங்கிட்டே போக மாட்டாங்க. நல்ல வேளை ஃபோன் பண்ணி சொன்னனால நேற்று வந்து நான் வீடியோவில் அந்த கட்டிங் பண்ணாத பிளவுஸ், கட்டிங் பண்ண பிளவுஸ்லாம் நான் இது காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த பிளவுஸில் வந்து பாதி பிளவுஸ் வந்து நான் தைக்கவே இல்லை, அதுக்கு பதிலாக வேறு பிளவுஸ் வந்து நான் தச்சிட்டேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எத்தனை ப்ளவுஸ் தச்சிருக்கேன்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் நான் அந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லாமே வேறு வேறு உங்கள்கிட்ட ப்ளவுஸ் தான். பார்த்தீங்கன்னா சாதா ப்ளவுஸ் தான் பார்த்துக்கோங்க. லைனிங் ப்ளவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது 3 தச்சிருக்கேன். ஒரு டிசைன் ப்ளவுஸு, சின்னதாக சிம்பிளான டிசைன் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் வந்து எத்தனைன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 12, 13, 14, 15, 16, 17 ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள். ஆனால் எதுக்குமே இன்னும் குக்கியே வைக்கவே இல்லை. இன்றைக்கி தான் கார்த்திகைக்கு வந்து நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குக்கி வச்சு முடிச்சிருவேன். இன்றைக்கி ஆனால் நைட்டுக்குள்ளே இன்னைக்கு குக்கி வச்சு முடிச்சிருவேன். பார்த்தீங்கன்னா இது பூராமே நார்மல் சாதா ப்ளவுஸ் தான் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ப்ளவுஸ், இது வந்து நேற்று வீடியோலேயும் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டேன். இந்த டிசைன் ப்ளவுஸு இது பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ்லேயே இந்த டபுள் லைன் ஸ்டோன்ஸ் சர்த்தை வந்து ரவுண்டு கழுத்துக்கு வச்சுருக்கேன். இது வந்து சிம்பிளான லைனிங் ஜாக்கெட், இது ஒன்றுக்கு மட்டும் கொக்கி வச்சுருந்தேன், இப்போ வந்து வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 20 ப்ளவுஸ் வந்துருச்சு பாருங்கள்.
சாதா பிளவுஸில் வந்து 17, லைனிங் பிளவுஸில் 3, 20 பிளவுஸுமே நான் தைச்சி முடிச்சிட்டேங்க. என்னால் தைக்கவே முடியவே இல்லை. இருந்தாலுமே கஷ்டப்பட்டு நம்மளால் முடியும். நான் வந்து உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டேன். சேலஞ்ச் பண்ணதில் வந்து பின்வாங்க முடியாது. எப்படியாச்சும் நம்ம சேலஞ்ச் பண்ணிட்டோமே, அதுக்காண்டியாச்சும் நம்ம வந்து 20 பிளவுஸையும் முடிச்சே ஆகணுங்கிறதுனால நான் முடிச்சேங்க. இல்லாட்டினா நாலாம் 20 பிளவுஸ்லாம் தைக்கவே மாட்டேங்க. அன்னைக்கு ஒரு வீடியோவில் 14 பிளவுஸ் நான் தைச்சிருந்தேன். இல்லைன்னா ரெகுலராகவே நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 7-8 இந்த மாதிரி தைச்சா கூட போதும். நம்மளால் தைக்க முடிஞ்ச அளவுக்கு தைச்சா போதுங்க. அதனால் டெய்லியுமே 20 பிளவுஸ்லாம் நம்மளால் தைக்கவே முடியாது. இப்பெல்லாம் டெய்லியும் தைச்சோம்னா நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து கெடுதலாக இருக்கும். ஓகேங்களா? நீங்களுமே உங்களால் தைக்க முடிஞ்ச அளவுக்கு மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை ரொம்பையும் போட்டு நம்ம தைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம வீட்டு வேலையும் நம்ம தான் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ இதையும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதையும் பார்த்தோம்னா நம்மளால் முடியாமே வந்துடும். அப்புறம் நம்ம படுத்து கிடந்துட்டா நம்மளுக்கு பார்க்க ஆள் இல்லை. நான் ஏதோ அர்ஜென்ட்டுங்கிறனால நான் தைச்சேன், அவ்வளோதாங்க. இப்போ வாங்க வந்து நான் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி வந்து இந்த பிளவுஸ்லாம் தைச்சு முடிச்சேன்னு அதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நேற்று தைக்க ஆரம்பித்ததே காலையில் 9 மணிக்கு, 9 to 3 மணி வரைக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கூட நான் குடிக்கவே இல்லை போச்சு. இப்படி தண்ணி குடிக்காமல் இருந்தால் கூட உடம்புக்கு கெடுதல் வரும். பக்கத்துலேயே தண்ணியை வச்சோம்னா சரி, எந்திரிக்காமல் பக்க உட்காந்த இடத்துலேயே தண்ணி குடித்தாலும் அதுவும் உடம்புக்கு கெடுதல். அதனால நான் வாட்டர் கேனில் தண்ணியெல்லாம் கொண்டுட்டு வந்து வச்சு குடிக்க மாட்டேன். சரி, எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வீடும் கடையும் பக்கத்தில் பக்கத்தில் ஒரே ஒரு செவரு தானே, அதனால் எந்திரிச்சு போய் நான் வீட்டில் போய் தண்ணி வந்து குடிப்பேன். அதனால் நேற்று பூரா இன்ட்ரெஸ்டாக தச்சுட்டே இருந்ததில் தண்ணி கூட குடிக்கவே இல்லைங்க. ஒரு காப்பி கூட இடையில நான் ஒரு 11 to 12 குடிப்பேன், காப்பியும் குடிக்கவே இல்லை. 9 to 3 வரைக்கும் தச்சுட்டே இருந்தேங்க. ஒரு 11 பிளவுஸ் வந்து நான் தச்சேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3 to 3:30 வரைக்கும் கட்டிங் பண்ணி வச்சுட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு 6 பிளவுஸையுமே 2 கட் பண்ணி வச்சுட்டு மிஷினுக்கு வந்து ஆயிலையும் போட்டுட்டு போயிட்டேன். ஏன்னா நம்ம வந்து 11 பிளவுஸ் தைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் மிஷின் வந்து கொஞ்சம் சவுண்டு வந்துருச்சு, நூல் வந்து கட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. சரின்னு நம்ம வந்து 1 hour கழிச்சு தானே வந்து தைக்க போகிறோம் அப்படின்ட்டு மிஷினுக்கு வந்து ஆயில் போட்டுட்டு 6 பிளவுஸையுமே கட் பண்ணி வச்சுட்டு அப்புறமே நான் சாப்பிட போயிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 to 3:30 வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு. அந்த டயத்தில் நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் பேசிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நான் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன் அந்த 1 hour. திருப்பி பார்த்தீங்கன்னா 4:30 to 7 வரைக்கும் அந்த கட் பண்ணி வச்ச அந்த 6 பிளவுஸையுமே தைச்சு முடிச்சிட்டேன். இதாக கட் பண்ண 6 பிளவுஸையுமே நான் தைச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 7 to 8:30 வரைக்கும் கொஞ்சம் வீட்டு வேலை பார்த்தேன். யூனிஃபார்ம்லாம் துவைச்சேன். அப்புறம் பசங்களுக்கு வந்து காப்பி டீ போட்டு கொடுத்துட்டு நைட்டு டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசையும் செஞ்சோம். சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிட்டோம். தோசையும் கார சட்னியும் செஞ்சு முடிச்சிட்டோம். அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் 9 to 10 வரைக்கும் கொஞ்சம் நேரம் நான் வந்து மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் 10 to 10:30 வரைக்கும் லைனிங் ப்ளவுஸ் 3 கட் பண்ணி வச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து தப்பமாக வேணாமான்னு ஒரே யோசனையாக இருந்துச்சு. அப்போ எங்கள் ஊரில் வில்லேஜ் ஏரியாங்கிறனால பனி வந்து சாயந்தரம் 6 பனி வந்துருங்க. அதனால் தைக்கவே இல்லை. நான் தைக்கிற ரூம் வந்து ஹாஸ்பிட்டாஸ் மேலே போட்டிருக்கோம். ரொம்ப பனி ஓவராக இருந்துச்சு. அப்போ தப்பமாக வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கார்ட்டேருந்து ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன், 20 பிளவுஸ் வந்து நான் தைச்சு முடிக்கணும். நான் இப்போ வந்து ஒரு 12-13 பிளவுஸ் தாங்க தச்சிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு பேசிக்கிட்டு இருந்தப்ப தான் சொன்னாங்க, சரி அப்போ நீ காலையில் கூட வெள்ளனை எந்திரிச்சு தை, இப்போ நீ தூங்கி ரெஸ்டட் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தச்ச பிளவுஸ்லாம் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 பிளவுஸ் மட்டும் தைக்காமல் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் தூங்கிட்டேன், படுத்து தூங்கியாச்சு. அப்புறம் காலையில் 3 எழுந்திரிச்சு, இன்னைக்கு காலையில் 3 எழுந்திரிச்சு 3 பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். 3 வந்து 2 ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த இது 2 தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மிசைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் 20 பிளவுஸ் வந்து நான் தைச்சு முடிச்சுட்டு இதோட 21 இதை ஒன்றை தைச்சிட்டு நான் ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வீட்டு வேலை பார்க்க போயிடுவேன்.
அதே சமயம் நான் வந்து 20 பிளவுஸ் இத்தனை பிளவுஸ் தச்சிட்டேன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாலும் ரொம்ப திட்டுவாங்க. அதனால அவர்கிட்ட நான் சும்மா அதுக்கு ஒரு 12-13 பிளவுஸ் தான் தச்சிருக்கேன்னு அவர்கிட்ட சும்மா சொன்னேன். ஆனால் என்னுடைய வீடியோலாம் அவர் பார்க்குறாரா பார்க்கலையான்னு கூட எனக்கு தெரியாது. அதனால நீங்களுமே உங்களால் முடிஞ்ச பிளவுஸை மட்டும் தைங்க ஒரு நாளைக்கு. நான் வந்து உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணினேன், அதே டயத்தில் எனக்கு வந்து அர்ஜென்டாகவும் இருந்துச்சு ஓகேங்களா. இப்போ இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த பிளவுஸ்லாம் நான் கொக்கி வைக்கணும், வீட்டு வேலைகள் இருக்குது, சாமி கும்பிடணும். ஆனால் இன்னைக்குன்னு எனக்கு ரெஸ்ட்டும் கிடைக்காது. தைக்கிறதுக்கு வேணால் ரெஸ்ட்டாக இருக்கலாம், மற்றதுக்கு எனக்கு ரெஸ்ட்டு கிடையாது. ஆனால் திருப்பி நாளையிலேருந்து அர்ஜென்ட் பிளவுஸ்லாம் வந்து நிறையா கொடுக்கணும். இந்த வாரம் ஃபுல்லுமே எனக்கு அர்ஜென்ட் பிளவுஸ் வந்து நிறைய இருக்கு. அதனால நீங்களுமே இவங்க 20 பிளவுஸ் தச்சுட்டாங்க நம்மளும் தைக்கலாமேன்னு இது பண்ணாதீங்க. உங்களால் எந்த அளவுக்கு தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சிருங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், 800 ரூபாய், 900 ரூபாய்க்காச்சும் நம்ம தைக்கணும். அந்த அளவுக்கு நீங்க தைச்சாலே போதும் ஓகேங்களா. சரி, இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் சின்ன சின்ன கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.